லீட், மரணமில்லா பெருவாழ்வு கலை. இதை வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கம் 4 இதை வந்து கடைசி வரைக்கும் தயவு செய்து பார்த்தீர்களானால் முழு நன்மை அடைவீர்கள். ஆமாம், இதை நான் முதல்லையே நான் ஆரம்பிக்கும் பொழுதே இதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கடைசி வரைக்கும் பொறுமையாக கேளுங்கள், அது நல்ல பயனை அளிக்கும். அதை மேற்கொண்டு இந்த மரணமில்லா பெருவாழ்வு கலை அப்படின்ற லீடு, த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங்க வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. 24/7 நல்லா உட்காந்து செய்யுங்க. பல மணி நேரங்கள், இப்போ வந்து நீங்கள் தான் வீட்டை விட்டு இப்போ வெளில போக முடியாது, அதனால் அதை உபயோகிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தருணங்கள் நல்லது. காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம். என்னுடைய பெயர் செல்லபாண்டியன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் மனமாற நன்றி சொல்கிறேன். அதுபோக மிஸ்டர் மாரியப்பன் சாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என்ன காரணம்னா, நான் உங்களுடைய யூடியூப்பை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கீழே கமெண்ட்டு வந்து எழுதியிருந்தேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட்டு வந்து எழுதியிருந்தேன். அது எழுதிட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன். கொடுத்த உடனே அடுத்த ஒரு வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ளே வந்து மிஸ்டர் மாரியப்பன் வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி சத்சங்கம் வந்து இந்த இடத்துல நடக்குது, இத்தனை தேதி நடக்குது, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக, நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து வந்து கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இப்போ குயிக்காக ரிப்ளை பண்ணதுக்கு, அவருடைய குயிக்காக ரிப்ளை பண்ணதோடு வந்து அதை கம்யூனிகேட் பண்ணதுக்கு உண்மையிலேயே எனக்கு பாராட்டணும்னு தோணுது. அதனால் அவரை வந்து பாராட்டிடுறேங்க. அதுபோக நான் வந்து பல வருஷமாக வந்து என்னுடைய பேர் செல்லபாண்டியன். நான் ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பியூர் வெஜிடேரியன். கிட்டத்தட்ட ஒரு 44 வயசாகுதுங்க. பல வருஷமாக வந்து இறை தேடலில் அந்த ஆன்மீக பயிற்சிகள் முயற்சிகள் அதில் ஈடுபட்டு வர்றேன். எனக்கு உங்களுடைய இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் எனக்கு வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1.5 வருஷமாக எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். உங்கள் நீங்கள் போட்ட யூடியூப் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த சத்சங் சில சில இதை கேட்டிருக்கேன். ரொம்ப கேட்டது இல்லைங்கய்யா. அப்புறம் வந்து இந்த இதில் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள். நான் வந்து இதை வந்து கேள்வியாக கேட்க முடியாது. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். அப்போ எனக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் கேள்வியை கேட்டால் நிறையா ஒரு சில இது வருது. ஏன்னா அந்த கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம கேட்குற கேள்வியை பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆன்மீக அவங்களாம் ஆன்மீக குருமார்கள் சொன்ன ஒரு முக்கியமான தத்துவம், தயவுசெய்து நீங்கள் வந்து இதை பற்றி பேசாதீங்க. இறைநிலை அனுபவங்களை பற்றியும் அப்புறம் வந்து ஜீவாத்மா தரிசனத்தை பற்றியும் அதை பற்றி பேசாதீங்க. என்ன காரணம் பேசாதீங்க அப்படின்னா, நான் வந்து சாம்பார் சாதமே சாப்பிட்டதில்லை. ஆனால் சாம்பார் சாதத்தோட சுவையை பற்றி பேசுறது வந்து சாத்தியமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்போது நான் இறைநிலையை உணர்வே அடைஞ்சது இல்லை. இறைநிலை என்னன்னே தெரியாது. அந்த உணர்வு அடைஞ்சதே இல்லை. ஆனால் அதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை பேசி 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 கொலப்படி பண்ணி அது வந்து ஒரு மாதிரி இதாகிடுது. அதனால் எனக்கு அவங்க பெரியவங்க குருமார்கள் சொல்லி கொடுத்தது, தயவுசெய்து இதை பற்றி பேசாதீங்க. ஆனாலும் பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா பேசாட்டினா என்கொயரி பண்ணலன்னா அதை பற்றி விசாரிக்காமல் உங்களை மாதிரி இருக்க குருமார்கள்ட்ட இதை பற்றி கேட்காட்டினா அதுக்கு வந்து முழுமையான விளக்கம் கிடைக்காமல் வந்து அலைஞ்சிடுவோம். சரிங்க, இது வந்து இது இப்போ வந்து இந்த பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மா வந்த ஒரு சுரூபம். அது வந்து பரமாத்மாங்கிறது இந்த இறை அந்த நம்மளுடைய சுத்த வெளியிலையும் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கேலக்சின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அண்ட பேரண்டத்தில் இருக்கக்கூடியது பரமாத்மா என்ற ஒரு சிவத்தன்மை அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அதிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சிறு துகள் ஜீவாத்மா சுரூபம். அந்த ஜீவாத்மா வந்து நமக்குள்ளே இருப்பதாகவும் அதனை வந்து பல கடுந்தவங்கள், அது நெத்தியில் இருக்குதுன்னு பாதி பேர் சொல்கிறாங்க, நெஞ்சுக்குழியில் இருக்குது பாதி பேர் சொல்கிறாங்க, பிரெயினில் இருக்குதுன்னு பாதி பேர் சொல்கிறாங்க, அது மாதிரி ஏகப்பட்ட கருத்து. இந்த ஜீவ ஆத்மாவை தரிசனம் செய்த பிறகுதான், அது அதனுடைய உணர்வு கிடைத்த பிறகுதான் பரமாத்மாவை உணர முடியுமா, இதுவும் என் மனசில் இருக்கிறது ஒரு டவுட்டுங்க. ரைட்டுங்க. இதுக்கப்புறம் என்லைட்மெண்ட் அல்லது இறைநிலை அடைதல் அல்லது ஞானம் அடைதல் என்பதை வந்து பல பேர் வந்து பல விதமாக வந்து கூறுகின்றாங்க சொல்கிறாங்க. இதில் நான் இந்த இதை 5 நிமிஷம் இதை கட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்க என்னென்ன சொல்கிறாங்க, எனக்கு என்ன வேணுங்கிறத வந்து நான் உங்களுக்கு கேட்டுறேங்கய்யா.
ஓகே, ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு 5 நிமிடமா ஒரு 4 தொகுப்பு 5 தொகுப்பு அனுப்புறேங்க. கொஞ்சம் பொறுமையா, உங்களுக்கு அதை டைம் இருந்தா டேக் யூர் ஓன் டைம், டைம் எடுத்துக்கிட்டு நீங்க பொறுமையா வளர்க்க சொன்னா போதுங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றி, ரொம்ப நன்றிங்க. இதில் இந்த என்லைட்மெண்ட் அல்லது இறைநிலை அடைதல் என்பது வந்து நிறைய பேர் கூறுறாங்க. இதில் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதில் வந்து நான் நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய வருஷம் பண்ணியிருக்கேங்க. அவர் வந்து ஃபைனலாக மட்டும் சொல்கிறேன், அவர் வந்து அறிவு தான் தெய்வம், அந்த அறிவு என்பது தான் வந்து அந்த புலனால் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவே தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லி முடிச்சிருக்காங்க. இதில் இறைநிலை உணர்தல் அப்படிங்கிற ஒரு மேட்டரை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இந்த இறைநிலை உணர்தல் அப்படிங்கிற இது வந்து செய்யும் பொழுது, அந்த இறைநிலை உணர்வு எனக்கு வந்து ஏற்படும் பொழுது அதில் பல உண்மைகள் அகக்காட்சிகளாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இதை அடையிறதுக்கு நாம் நம்மளுடைய மன அலைச்சூழல் வேகம் வந்து 40 ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும். சாதாரணமாக இருக்கும்போது 40, நம்ம வந்து நடக்கும்போது பேசும்போது சாதாரண, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 3 ஃப்ரீக்குவென்சிக்கு வந்தால் அது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த மாதிரி சாத்தியப்படுத்துறதுக்கு, அந்த ஃப்ரீக்குவென்சியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்மளுடைய மையங்கள், எனர்ஜி பாயிண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, துரியம், துரியாதீதம், துவா